பொழுது விடுதலை புலிகள் தமிழீழத்திலே ராஜாக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழீழத்திலே ஏராளமான வேலைகள் காத்து கிடக்கின்றன. இங்கே தமிழகத்திலே அவர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். அவர்கள் அங்கே இப்பொழுது ராஜாக்களாக இருக்கிறார்களா? அந்த ராஜாங்க நடத்துகிற பிரேமதாசாவுக்கு கூஜாவாக சில காலம் அவரோடு கூடி குறாவியதனுடைய அதனுடைய பலனை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பது வேறு விஷயம். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் தமிழ் மண்ணிலே இருந்தார்கள். தமிழ்நாட்டை தளமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு, சகோதர போராளி குழுக்களை எல்லாம் கொன்றடிக்கிற நடவடிக்கைக்கு உட்பட பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்கிற பகிரங்கமான உண்மைதான் தோழர் பத்மநாபாவும் மற்ற தோழர்களும் கொலை செய்யப்பட்டதிலே நடந்தது. தமிழ்நாட்டிலே அதற்கு முன்னாலே ராமநாதபுரத்திலே ஒரு சோதனை சாவடியிலே துப்பாக்கிச்சூடு நடந்தது, இருவர் இறந்தார்கள். அதற்கு பின்னாலேயும் நடக்கிறது என்று சொல்கிற பொழுது இங்கே மற்ற போராளி குழுக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் இந்த போராளிகளுக்கு நடக்கக்கூடிய சண்டையை பார்த்து பொழுது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, சகோதர யுத்தம் வேண்டாம் வேண்டாம் என்று. சகோதர யுத்தம் என்றால் என்ன பொருள்? என் கையிலேயும் ஆயுதம் இருக்க வேண்டும், எதிராளியின் கையிலேயும் ஆயுதம் இருக்க வேண்டும், இருவரும் சண்டை போட்டால் அது யுத்தம். ஆனால் விடுதலை புலிகள் ஏராளமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இஷ்டப்படி உலாவுவதற்கு தமிழ்நாட்டிலே அனுமதித்துவிட்டு மற்ற போராளி குழுக்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிட்டு அவர்களை நிராயுதபாணியாக ஆக்கிவிட்ட பிறகு அது சகோதர யுத்தமா? நிச்சயமாக இல்லை. அது சகோதர படுகொலையே தவிர அதனை வேறு எந்த வார்த்தையாலும் வர்ணிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த படுகொலை தமிழ் மண்ணிலே நடந்ததற்கு பிறகாவது நான் கூட சட்டமன்றத்தில் கேட்டேன், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பிரேமதாசாவுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார், தீக்குண்டுகளை ரசாயன குண்டுகளை எல்லாம் வீசி யாழ்ப்பாணத்தை சுற்றியில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் குண்டு வீசி கொள்ளுகிறீர்களே, சொந்த மக்களையே குண்டு வீசி கொள்ளுவதா, நிறுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். நான் கேட்டேன், பிரேமதாசாவுக்கு நீங்கள் அந்த வேண்டுகோளை விடுத்தது ரொம்பவும் சரி, ஆனால் பிரபாகரனையும் பார்த்து சொந்த சகோதர தமிழர்களையே கொன்று குவிக்கிறாயே பிரபாகரா, நிறுத்து என்று வேண்டுகோள் விடுவதற்கு ஏன் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு நான் வராமல் போனது என்பதுதான் கேட்டேன். துரைமுருகன் குறுக்கிட்டு சொன்னார், சகோதர யுத்தம் என்று அவர் வர்ணித்திருக்கிறார் என்று. சகோதர யுத்தம் அல்ல, அது படுகொலை என்று உள்ளது. அந்த படுகொலையை என்றைக்கு எல்டிடி நிறுத்துகிறதோ அன்றைக்குத்தான் தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற நிலைமை அங்கேயும் ஏற்படும், இங்கேயும் ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்று வருகிற பொழுது, இன்றைய நிலைமையிலே இலங்கை அரசு உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும், அப்பாவி மக்களை தமிழ் மக்களை குன்று கொன்று குவிப்பதை நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகள் உள்ளிட்ட அனைத்து போராளி குழுக்களையும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் அமைப்புகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்பதற்கு எல்டிடி ராணுவ தீர்வுதான் எங்களுடைய முடிவு என்கிற நிலைமையிலே இருந்து மாறுபட வேண்டும், ஆயுதங்களை கீழே போடுவதற்கு, உண்மையில் கீழே போடுவதற்கு சம்மதிக்க வேண்டும், ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே ஒரு பரவலான சுயாட்சி அதிகாரங்களை கொண்ட தமிழர்களுக்கான வடகிழக்கு மாகாணம் என்கிற அடிப்படையிலே அதற்கான தீர்வு அமைய வேண்டும். அந்த தீர்வுக்கு பாடுபடுவதுதான் தோழர் பத்மநாபா உள்ளிட்ட இந்த தோழர்களுக்கெல்லாம் நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலிக்கு பொருள் இருப்பதாக அமையும். இல்லை என்று சொன்னால், அந்த தீர்வை வலியுறுத்துவதற்கு நாம் தயங்குவோம் என்று சொன்னால், அதையே வேறு விதத்திலே அங்கே இருப்பவர்கள் முடிவு செய்து விடுவார்கள், தனி நாடா அல்லது சுயாட்சி பெற்ற மாகாணமா என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிற நகாசு வேலையை செய்வோம் என்று சொன்னால் இவர்களுக்கு உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியாது. காரணம், இந்த படுகொலை நடந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்மட்ட குழு, விரிவடையாத உயர்மட்ட குழு கூடிய பொழுது என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள்? தனி நாடு வேண்டுமா வேண்டாமா என்பது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்றுதான் எம்ஜிஆர் அன்றிலே இருந்து நிலையெடுத்தார். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னார்கள். அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்று சொல்லி தப்பித்துக் கொள்கிற, தனி ஈழம் என்பது சாத்தியமல்ல என்கிற யதார்த்தத்தை அங்கீகரிக்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நழுவுகிற வேலையை செய்வது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய உணர்வும் பொறுப்பும் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இதுதான் தீர்வு, இந்த தீர்வுக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் இந்த தலைவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். அதை சொல்லுவதிலே இருந்து நாம் நழுவுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு அலங்காரமாக இருக்கலாம், ஏதோ நான் சாதுரியமாக பேசுகிறேன்,
வீரத்தோடு பேசுகிறேன், தீரத்தோடு பேசுகிறேன், தனியிடமே அங்கே கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் ஊட்டுகிறேன் என்றெல்லாம் கருதிக்கொண்டு அரசியல் தீர்வுக்கு மாறான ஒன்றை நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருப்போமானால் விரைவிலேயே தமிழ்நாட்டிலேயும் தமிழர்கள் மிச்சம் வெட்டு வைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் இலங்கை தமிழர்களுடைய இறுதி அஞ்சலியை நடத்தக்கூடிய நாள் வந்துவிடும் என்கிற ஆபத்து இருக்கிற காரணத்தினாலேதான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் ஒருமுறை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே மறைந்த இபிஆர்எல்எஃப் தலைவர் தோழர் பத்மநாபா மற்றும் அவருடைய போராடி தோழர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி அமைகிறேன். நன்றி, வணக்கங்கள். இறுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அஞ்சலி உரை நிகழ்த்துவார். மதிப்பிற்குரிய இந்த இரங்கர் கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இரங்கர் கூட்டத்திலே பங்கேற்று தங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்ற இலங்கை அரசியல் நிலைகளை பற்றி இந்திய அணுகுமுறையை பற்றியும் தங்களுக்கே உரிய பல்வேறு கோணங்களிலே படம் பிடித்து காட்டி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சார்ந்த தலைவர்களே, இரங்கர் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய தோழர்களே, தாய்மார்களே, தோழர் பத்மநாபா அவர்கள் அவருடைய தோழர்களும் சென்னையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சியை கண்டிக்காத அரசியல் கட்சிகளே தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ளிட்டு இன்றைக்கு தோழர் பத்மநாபா அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு வீரமிக்க விடுதலை இயக்கத்தினுடைய போர்வடை தளபதியாக அவர்கள் வளர்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஈழ புரட்சிகர இயக்கத்தை கட்டினார்களோ அதே துணிவும் ஆற்றலும் வீரமும் வன்முறையை கைவிட்டு ஜனநாயகத்திலே வரவேண்டும் என்கின்ற ஒரு துணிச்சல் மிக்க உணர்வோடு அவர்கள் இந்த இயக்கத்தை ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்படுத்திக் கொள்ளுகின்ற இயக்கமாக அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால் உலக வரலாற்றிலே பல்வேறு போர்படை தளபதிகளில் மீண்டும் ஜனநாயக முறைக்கு வந்தவர்களிலே ஒரு சில பேர் என்று சொன்னால் அதிலே தோழர் பத்மநாபா அவர்களும் அவருடைய இயக்கம் என்பதை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே இந்த விடுதலை இயக்கங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் சுருக்கமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய நலனும் வாழ்வும் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் இலங்கை அரசோடு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் பேச்சுகள் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் பிரச்சினைகள் அதிகமாக்கப்பட்டு வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் இத்தகைய இயக்கங்கள் அங்கே தோன்றி பின்னாலே பிளவுபட்டு இன்றைக்கு இறுதியாக ஒரு பாசிச சர்வாதிகார கும்பலினுடைய கையிலே இந்த இயக்கம் சென்று அடைந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மெத்த மனவருத்தத்தோடு இதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே கூட பல நண்பர்கள் தலைவர்கள் பேசினார்கள், புலிகள் ஆயுதங்களை முழுமையாக போட்டுவிட்டு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு ஜனநாயக முறையிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதியான தீர்விற்கு உடன்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மற்றவர்களுடைய அனுபவம் எப்படியோ என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவம் நாய்வாலை நிமித்த முடியாது என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கு இருக்கின்றது.